ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்இஏ என்ஜினியரிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்ணியிருப்பீங்க. ஸோ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. நேற்று வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதற்கிடையில் உங்களுடைய ரேங்க்கு உங்களுடைய கட் ஆஃபை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு உரிய கைடன்ஸ் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எனக்கு வந்து ரேங்கில் இருக்கேன் இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த கம்யூனிட்டி ரேங்கில் இருக்கேன் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கொடுங்க. ஸோ லாஸ்ட் இயரோட அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து, நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணலாம், ஸோ அதற்குரிய நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்குங்க. ஸோ அதை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்இஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன தப்பெல்லாம் செஞ்சிடக்கூடாது, எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ கவுன்சிலிங்னா எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதுக்குரிய டேட் என்ன சொல்ல, 2ஆம் தேதி 100% கிடையாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து உங்களோட எம்பிபிஎஸோட கவுன்சிலிங்கை பொறுத்து. ஸோ அதுக்கு சில சீட்ஸ் எல்லாம் வந்து போயிடுவாங்க. அப்படி போகும்போது இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் பேருக்கு வந்து டாப் காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை எம்பிபிஎஸ் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க ஸ்டூடெண்ட்னா, தயவு செஞ்சு இங்கே வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு டாப் காலேஜ் கிடைக்க வேண்டிய சீட்டை நீங்கள் வீண் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக வைக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வந்து எம்பிபிஎஸில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த டைம் தான் வந்து கவுன்சிலிங் வந்து பின்னாடி வைக்கிறாங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங். தயவு செஞ்சு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்காக உழைக்கிற ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப்பையும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து என்னென்ன ஆர்டரில் நம்ம காலேஜ் உங்களுக்குன்னு ஒரு பிடித்த காலேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிடித்த காலேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த காலேஜ் போகணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஆனால் இந்த காலேஜில் போகிறதுக்கு என்னுடைய கட் ஆஃப் வந்து எலிஜிபிளாக, என்னுடைய ரேங்க் கட் ஆஃப் தாண்டி இப்போ ரேங்குங்கிறது பெரிய மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்போ என்னுடைய ரேங்க் வந்து எலிஜிபிளாக இருக்கா அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ணோம். ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ரேங்க் வச்சு எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ வந்துட்டுருக்கு. கட் ஆஃப் வச்சு செக் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கிடைக்குமான்னு சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக tneaonline.org போயிட்டு கட் ஆஃப் வைஸ் லாஸ்ட் இயரோட செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணிட்டு அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதனால் அதாவது 180 200 வரல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மார்க் ப்ளஸ் பண்ணி, உங்களுடைய கட் ஆஃப்லேருந்து ஒரு மார்க் ப்ளஸ் பண்ணி இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, 1 மார்க்கில் இருக்கிற காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 180 200 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப்லேருந்து ஒரு மார்க் அதிகமாக இருக்கிற காலேஜ் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃபோட ஒரு 10 மார்க்காவது நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 7 or 8 or 10 எடுக்கிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. 10 வரல இருக்கக்கூடிய காலேஜோட லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 எடுத்துருக்கிறீங்கன்னா, 180 எந்த காலேஜ் லாஸ்ட் இயர் கிடச்சதோ அதுலேருந்தே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு லக்கு ஏதாவது ஒரு பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் போடுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். எப்படி அதை வந்து எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. அதாவது 170 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா 180 இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. 85 கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும்போது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒருவேளை அந்த காலேஜ்லாம் கொடுக்காம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் மட்டும் போட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த காலேஜ் வந்து எலிஜிபிள் இல்லாமல் எலிஜிபிள் இருக்கும், நீங்கள் இருந்து தான் பார்த்து தான் போட்டிருப்பீங்க உங்களுடைய ரேங்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து சிலர் வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ரேங்கில் முன்னாடி போயிடலாம், உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ரேங்கையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் காலேஜஸ் அதாவது உங்களுடைய கட் ஆஃப்லேருந்து ப்ளஸ் 10 பண்ண காலேஜஸ் வந்து டாப்பில் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கப்புறம் பின்னாடி என்ன காலேஜ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்குமோ அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடியும் நீங்கள் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு கெஸ்ஸில் நீங்கள் போட்டிருப்பீங்க, ஒரு
ஒருவேளை அந்த காலேஜில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி லோயர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறதுனா 170 160 வரலாம், ஒரு அட்லீஸ்ட் 165 வரலாம் கிடைக்குங்கிற நினைக்கிற காலேஜஸை வந்து ஒரு செட் ஆஃப் காலேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ மிடில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த காலேஜ் மேலே இருக்கிற காலேஜ் டாப்பில் இருக்கிற காலேஜ் கிடைச்சா ஓகே பெட்டராக இருக்கலாம், ஆனால் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நினச்ச காலேஜாவது கிடைக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நினச்ச காலேஜே உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சாய்ஸாக நீங்கள் ஒரு சாய்ஸில் வந்து உங்களுக்கு நினச்ச காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே டாப் காலேஜஸ் தான் போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 20 சாய்ஸ் வந்து டாப் காலேஜ் தான் போட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அப்கிரேட் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் அப்வேர்டு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மூவ் அப்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு ஒருவேளை காலேஜில் வந்து சாய்ஸஸ் இருந்ததுன்னா மறுபடியும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாப் காலேஜில் ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு டைம் ரெண்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி வைங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் காலேஜ் ஃபுல்லாக டாப்பில் போட்டு கீழே இருக்கிறது, ரெண்டாவது வந்து இன்னொரு சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்ல வந்து 10+ பண்ணி 10-- பண்ணி போட்டு செக் பண்ணிக்கங்க. பின்னாடியும் போடாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் நினைக்க இந்த காலேஜ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அந்த காலேஜோடு நீங்கள் சாய்ஸை நிறுத்திட்டிங்கன்னா ஒருவேளை பை சான்ஸ் அந்த காலேஜில் ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒருவேளை பின்னாடி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் அதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, ஸோ மேனுவல் கிடையாது. ஸோ என்ன பண்ணால் லூப் மாதிரி தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் உங்களுடைய இதை வந்து செக் பண்ணோம், நீங்கள் போட்டுக்கூடிய காலேஜில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் எடுத்துகிட்டு போய் அந்த காலேஜில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிலிட்டியான்னு பார்க்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறது ஓப்பன் கேட்டகரி தான் ஃபில் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து அந்த காலேஜில் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் உங்கள் கம்யூனிட்டி ரேங்கில் உங்களுக்கு முன்னாடி யாராவது அந்த சீட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சீட்டு வந்து அந்த காலேஜுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே 19 சீட்டு போயிடுச்சுன்னா அந்த ஒரு சீட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கம்யூனிட்டி ரேங்கில் உங்களை தூக்கிடும். ஒருவேளை அந்தலேயும் 20 சீட்டு போயிடுச்சுன்னா அடுத்த சாய்ஸுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக் டு நெக் நீங்கள் மாட்டிக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 100% என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்கிற 100% என்னுடைய கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காலேஜுக்கு கீழேயும் 10 20 சாய்ஸ் கொடுங்க. அப்படின்னா சாய்ஸ் நிறைய கொடுக்கறதுனால தவறே கிடையாது, யாரும் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. சாய்ஸு கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜ் நீங்கள் போட்டுட்டீங்க, அதாவது உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு டாப்பில் கொஞ்சம் காலேஜ் ஒரு 20 காலேஜ் போட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு 20 காலேஜ், நீங்கள் நினைக்கிற காலேஜ் ஒரு 10, மினிமம் 50, மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 50 கூட இல்லாமல் வெறும் 4 சாய்ஸ் ஃபில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கிறது தான் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சில காலேஜஸ்லாம் போட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா 96 காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வைஸ் சான்சலர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் 50% ஸ்கோருக்கு கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது என்னென்ன பேராமீட்ரு, எந்தெந்த காலேஜ் அந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஒருவேளை அந்த காலேஜ்லாம் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த காலேஜ் வந்து டைரக்ட் விசிட் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிட்டு கூட அந்த காலேஜில் வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இல்லை அந்த அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, அலுமினி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் உங்களுடைய லிஸ்ட்டை வந்து இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேரண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது இன்ஜினியரிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் வீடியோ, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது மட்டும் கிடையாது கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு அலாட் கிடைக்கும்.